சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இன்றைய காலகட்டத்திலும் குறிப்பாக இளைஞர்களின் உந்து சக்தியாக விளங்குகிறது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபத்தின் 50வது ஆண்டு நிறைவு பொன்விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர், முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் உள்ள பாறையில் 3 பகல்களும் 3 இரவுகளும் தியானம் செய்து விவேகானந்தர் ஞானம் பெற்றதை நினைவு கூர்ந்தார். விவேகானந்தர் ஞானம் பெற்ற மண்டபத்திற்கு நேற்று பயணம் செய்தபோது அவரின் பரிணாம வளர்ச்சியை அந்த இடம் எடுத்துரைப்பதாக இருந்தது என்று ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். இங்கு ஞானம் பெற்ற ஓராண்டு காலத்தில்தான் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் மாநாட்டில் தமது உரையை சுவாமி விவேகானந்தர் நிகழ்த்தினார் என்றும் கூறினார். அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற சகிப்புத்தன்மை மிக்க பூமியிலிருந்து தாம் வந்திருப்பதாக சுவாமி விவேகானந்தர் அந்த மாநாட்டில் அறிவித்ததை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த நினைவு பாறை கடின உழைப்பு மற்றும் மன உறுதியின் அடையாளமாக விளங்குகிறது என்றும் ராம்நாத் கோவிந்த் கூறினார். This year, we began the celebrations of the 50 years of the inauguration of the Rock Memorial. On that day, I had the privilege to inaugurate the program called Ek Bharat Vijayi Bharat Sampark Karyakram. As part of the celebrations under this program, the Vivekananda Kendra plans to spread the message of Swamiji to every nook and corner of this land. I am confident that it will make more and more people realize the true significance of the Vivekananda Rock Memorial as a confluence of diversities, unifying them into a spiritual power. விவேகானந்தர் பாறை அமைவதற்கு காரணமாக இருந்த ஏக்நாத்துக்கு குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டினார். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் நினைவிடத்தோடு நின்றுவிடாமல் மக்களின் உணர்வுகளில் கலப்பதற்காக விவேகானந்தா கேந்திரா அமைக்கப்படுகிறது என்பதில் ஏக்நாத் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றும் ராம்நாத் கோவிந்த் கூறினார். இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கன்னியாகுமரியில் விவேகானந்தா பாறையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தை பார்வையிட்டார். அங்குள்ள நினைவு மண்டபம், தியான மண்டபம் ஆகியவற்றை ராம்நாத் கோவிந்த் சுற்றி பார்த்தார். ஆயிரத்து 1970 ஆண்டு செப்டம்பர் 2 நாள் தொடங்கப்பட்ட இந்த நினைவிடம் யாத்திரை மையமாக திகழ்ந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விவேகானந்தர் பாறைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதிலுமிருந்து வருகை தந்து பார்வையிடுகிறார்கள். வங்காள விரிகுடா கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் சங்கமிக்கும் கடல் பகுதியில் இயற்கையாக உருவான பாறையின் மீது இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாறையின் மீதுதான் சுவாமி விவேகானந்தர் 1892 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 தேதியிலிருந்து 27 தேதி வரை தியானம் செய்தார். தியானத்தின் நிறைவில் பாரதத்தின் புகழை மீட்டு உருவாக்க தமது வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என அவர் தீர்மானித்தார். விவேகானந்தர் பாறை நினைவிடத்தின் பொழுவின கொண்டாட்டங்கள் ஓராண்டுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடப்பட உள்ளன.